2 கொரிந்தியர் 9:8 இப்படியாக சொல்லுகிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ஒரு சீசனுக்கு மட்டும் ஆசீர்வதித்து விட்டு நம்மை கடனில் போட்டு வாட்டி திரும்ப எடுத்து திரும்ப ஆசீர்வதித்து திரும்ப கடனுக்குள்ளே தள்ளுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும். எப்பொழுதும் உங்களுடைய பண விஷயத்திலையும் சரி, சரீர சுகத்திலையும் சரி, பிள்ளைகளோடு கூட குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்திலையும் சரி, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக நாம் விளங்க வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இட் இஸ் த வில் ஆஃப் காட் தட் இன் எவ்ரி திங், இன் ஆல் அவர் நீட்ஸ் அட் ஆல் டைம்ஸ், இன் ஆல் திங்ஸ் அட் ஆல் டைம்ஸ், ஹேவிங் ஆல் தட் யூ நீட், யூ வில் அபவுண்ட் இன் எவ்ரி குட் ஒர்க். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? இதில் ரெண்டு விதத்தில் பாருங்கள். முதல்ல எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்கள். சம்பூர்ணம்னா என்ன அர்த்தம்னா குறையே இல்லை. சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் குடி வந்தாராம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஃப்ரிட்ஜு, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவிக்கு 3 TV, அப்படி என்று அவருடைய வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் அவர் உள்ளே கொண்டுக்கிட்டு இருந்தாராம். பக்கத்தில் இருந்தவருக்கு பார்க்குறாராம், என்னடா இது, இவ்வளோ டிவி, இவ்வளோ ஃப்ரிட்ஜு, இவ்வளோ சோஃபா செட்டு, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பாருங்களேன், இவருக்கு உள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை வரல, ஆனால் த ஸ்பிரிட் ஆஃப் கண்டென்மெண்ட் பாருங்கள். அவர் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை கூப்பிட்டு சொன்னாராம், ஹலோ, புதுசாக கூடி வந்திருக்கிறவங்களே, உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். குறைவில் எப்படி நிறைவாக இருப்பது, குறைவில் எப்படி கொஞ்சம் திருப்தியாக வாழ்கிறது நான் சொல்லித்தரேன். ஃப்ரிட்ஜில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா எப்படி வாழணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மற்றவர்களை பார்த்து எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவளமாய் இருக்கும்படியாக. ஆமென். நம்ம சம்பூர்ணமாக இருந்தோம்னா, நம்ம திருப்தியாக இருந்தோம்னா நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாய் இருப்போம். சொல்லுங்கள், ஆமென். அது எப்படி நமக்கு அது உண்டாச்சு? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் நம்மை யார் மாற்றினார்? சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிற தேவனாலே அப்படி ஆயிற்று. சொல்லுங்கள், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமாம், நீங்கள் நினைக்கிறத விட, நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார், பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே எழுதியிருக்கிறதுல எபேசியர் 3:20 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தில் இருக்கிற இந்த பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார்ன்றத அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. God is able to bless you abundantly. God is able to bless you through His grace. அபண்டன்ட்லி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாசியுங்கள் எபேசியர் 3:20.
நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொள்றதை விட நினைக்கிறதை விட அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உடையவர், அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உடையவர். நம்ம எப்போதுமே நினைக்கிறோம் நான் 10,000 ரூபாய்க்காக கேட்டால் கர்த்தர் 10,000 ரூபாயை சந்திப்பார். நம்ம மனசில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் 10,000 ரூபாய்க்கு தேவன் அல்ல, அவர் முழு பேங்க்குக்கு, உலகத்தில் இருக்கிற வேர்ல்டு பேங்க்குக்கு அவர் தான் கடன் கொடுக்கிறவர், அவர் தான் படி அளக்கிறவர். ஸோ நம்ம நினைக்கிறது ரொம்ப கம்மி, நம்முடைய நினைவுகள் கம்மி. ஒரு ஷாப்புக்கு அப்பா வந்து பிள்ளையை கூப்பிட்டு போயிருக்கிறார். அப்போது அப்பா வந்து பிள்ளைக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த பாட்டிலில் சாக்லேட்ஸ் இருக்குங்கள. அப்போது அப்பா பிள்ளைக்கிட்ட சொன்னாராம், பயங்கர சந்தோஷம், இன்றைக்கி நல்லா கீழ்ப்படிதலாக இருந்த, ஆகவே இந்த பாட்டிலிருந்து கை நிறைய நீ சாக்லேட் எடுத்துக்கோ, நீ எவ்வளோ எடுக்கிறியோ அவ்வளோவும் உனக்கு தான். இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிச்சா, டேடி உங்கள் கையால் எடுத்து கொடுங்க டேடி அப்படின்னு சொல்லித்தான். அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், பா பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை, அப்பா கையில் வாங்கணும்னு சொல்லி இவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், பாட்டிலை திறந்து கையை உள்ளே விட்டார், இந்த கையை உள்ளே விட்டார், ரெண்டத்தையும் எடுத்து கொடுத்தா அந்த சின்ன பிள்ளை கையில் வாங்கணும்னு பார்த்தா சட்டையை தூக்கி போடுங்க டேடி அப்படின்னு சொன்னான். உடனே அப்பா போட்ட உடனே அப்பா சொன்னாராம், பாசக்கார பிள்ளைடா நீ, எப்படி டேடி மேலே இவ்வளோ அன்பு உனக்கு, டேடி உங்கள் கையால் கொடுன்னு சொன்னீங்களே அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சேனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேடி, என் கை ரொம்ப சின்னது, நான் உள்ளே விட்டு எடுத்தேன்னா கொஞ்சம்தான் வரும், உங்கள் கை ரொம்ப பெருசு, நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா பாருங்கள் என் கையில் பிடிக்க முடியல, ட்ரெஸ்ஸில் தான் வாங்கியிருக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போதுமே நம்முடைய விரலுக்கேற்ற வீக்கம் தான் நம்ம கேட்குறோம், ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்றது கம்மி, நம்ம நினைக்கிறது கம்மி, அதை விட அதிகமாக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறவர் அவர். அப்போது நம்ம நல்லா ஞாபகத்துக் கொள்ளவனும், அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அவர் குறைத்து கொடுக்கிறவர் அல்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அப்போ இன்னைக்கு குறையோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை, அவருடைய மகிமை தேவை. சொல்லுங்க ஆமென். பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:19 வாசியுங்களேன். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்க பேங்க் பேலன்ஸின் படி அல்ல, உங்கள் வேலை செய்கிறீங்களே உங்கள் வேலை செய்கிற சம்பளத்தின்படி அல்ல, உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குமே அந்த லோன் படி அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை நிறைவாக்குவார். கையை உயர்த்தி அலையிலா சொல்கிறீங்களா? பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இவ்வளோதான் வச்சுருக்கிறார், இவ்வளோதான் ஆசீர்வதிக்க முடியும், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசித்த எனக்கு ஆண்டவர் உலக முழுவதுமாக சுற்றி காண்பித்து எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சிலர் சின்னதாக விசுவாசிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறா. சிலர் ஆண்டவரை பெரியவரை பார்த்துருக்குறாங்க, பெரிய தரிசனங்களையும் பெரிய விஷனையும் கர்த்தர் தருவார் நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறத பார்த்துருக்குறேன். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவது அவருடைய ஐஸ்வர்யம், நம்ம ஐஸ்வர்யம் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய குறைவை நிறைவாக்குவது அவருடைய ஐஸ்வர்யம். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்ம தொடர்ந்து இந்த 9 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே
எப்படியாக ஒரு மனிதன் பெருக முடியும், அதாவது கொடுப்பதினால் பெருக முடியும் என்பதை அழகாக எடுத்து உரைக்கிறார். பாருங்களே, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியும். சொல்லுங்க ஆமேன். சங்கீதம் 112:9, சங்கீதம் 112:9 பவுல் அப்போஸ்தலன் இங்கே கோட் பண்ணுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய வசனங்களை எடுத்து ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் பல சபைகளிலும் முதல் விசுவாசிகளாய் வந்தவர்கள் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் வந்தார்கள். அப்புறம் புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அவை யூதர்களுக்கு வேதம் தெரியும், அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் சங்கீத புஸ்தகங்களும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே அதிலிருந்து இவர் கோட் பண்ணி அவங்களுக்கு சொல்றார். சங்கீதம் 112:9 வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? யார கர்த்தர் உயர்த்துவார்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையாய் உயர்த்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிசினித்தனம் பண்ணினா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுமா? அள்ளி கொடுத்தா நாம மகிமைப்படுமா? அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா ரிசோர்ஸும் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தான் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரஹாமை பார்த்து சொன்னார், ஆபிரஹாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவர் ஆசீர்வதிக்கிறது நமக்கு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா உனக்கே நீ ஆசீர்வாதம் இல்லை, மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவருடைய நீதி எப்படி இருக்குமா? அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய நீதி நிற்கும், அவருடைய கொம்பு உயரும். The Bible says the righteousness endures forever. யாரு? இந்த கொடுக்கிறவனுடைய நீதி வந்து என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்றென்றைக்கும் நிற்கும்படி உங்களுக்கு நீதி செய்ய போகிறார். நீங்கள் கொடுக்கறதுல கர்த்தர் உங்களை நீதிமானாக பார்க்க போகிறார். சொல்லுங்களேன், அல்லேலூயா. சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய வீட்டுக்கு இயேசு வந்து போதித்து கொண்டிருந்தார். போதனைகளை கேட்டவன் சொல்கிறான், நான் யாரையாவது ஏமாற்றியிருந்தால் நாளத்தனையாய் தந்து விடுகிறேன், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமாய் வாங்கினது உண்டான நாளத்தனையாய் தந்து விடுகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார். அவனுடைய நீதி எங்கே வந்துச்சுன்னா, அவன் கொடுக்கும் போதே அவனுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இவர் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் பிராயச்சித்தமா தன்னுடைய பாவத்தை அவர் செய்ய மனம் திரும்பி மனம் உணர்ந்து, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஒன்று செய்ய போறேன், நான் கடவுளுக்கு ஃபுல்லாக கொடுக்க போறேன், ஏழை மக்களுக்கு கொடுக்க போறேன், என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லிட்டார், நீதிமானாக மாறிட்டேன். ஏன்னா கொடுக்கிற உள்ளம் கடவுள் உள்ளம், கொடுக்கிற உள்ளம் கடவுள் உள்ளம், நிறுத்துகிற உள்ளம் பிசாசு உள்ளம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிசாசு பாருங்கள், அவன் கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவான்,
ஆனால் கர்த்தர் தன் ஜீவனையே கொடுத்தவர், மற்றது எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததினாலே நாம் நீதிமானாய் மாறியிருக்கிறோம். அவருடைய ஜீவனை நாம் பெற்றதுனால தான் நம்ம நீதிமானாய் மாறியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதனால தான் சகேயு வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சரி, முதல்ல கொடுக்கணும். இந்த வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இது கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு யாராவது கொடுக்கணுமே. அதான் 10-ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த போது ஆதாமிடத்திலே ஆண்டவர் பழத்தை தரவில்லை, ஆண்டவர் விதையை தந்தார். மறுபடியும் சொல்கிறேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1-ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் விதையை கொடுத்ததை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 29 வசிங்க 29, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? விதை தரும் சகலவித பூண்டுகள், விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்கள். விதை தரும். அப்படியானால் ஆண்டவர் விதையை குறித்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். விதை தராத எதையும் கர்த்தர் இவருக்கு கொடுக்கலை. ஆதாம் கிட்ட கொடுத்ததெல்லாம் விதை தான். கையை உயர்த்தி அழுவியா சொல்கிறீங்களா? இப்போ ஆதாமுடைய வேலை என்னன்னு சொன்னால், கொடுக்கப்பட்ட விதையை ஏதேன் தோட்டத்திலே அதை விதைத்து அதை பராமரித்து அதிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஆதாமிடத்தில் கர்த்தர் கொடுத்தது விதை தான். ஹி கேவ் த சீட்ஸ். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். நமக்கு நிறைய நேரத்தில் வச்சிருக்கிற விதை எதுக்காக வச்சிருக்கிறோம்? நல்லா கவனிங்க, 126-ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம், ஆனால் கம்பீரமாக இருக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. 126:5 வாசிக்கும் போது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த விதைக்கிறவனுக்கு விதை, இந்த அறுவடை எடுக்கும் போது அறுவடையில் அந்த நெல்லை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று விற்கிறதுக்காக வச்சிருக்கிற தானியம், மற்றொன்று விதை தானியம். அப்புறம் இவங்களுக்கு வேண்டியதை சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற தானியம். ஸோ அப்போது விற்கிறத விற்றுருவாங்க, இவங்களுக்கு சாப்பிட்றத வச்சுருப்பாங்க, அப்புறம் விதை நெல்லை வச்சுருப்பாங்க. என்ன ஆகும்னா, விற்று காசாகி எல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க. அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தது காலி ஆகிடும். அது காலி ஆகும்போது இந்த மத்திய திரைக்கடல் பகுதியில் மழை ரொம்ப கம்மி. ஸோ அந்த விதைக்கிற அடுத்த விளைச்சலுக்கு இவங்க தானியத்தை சேர்த்து ரெடியாக வச்சுருக்கணும். மழை வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக நிலத்தை உழுது அந்த விதைச்சிடணும். அப்போது மழை வரும், முன்மாறியும் பின்மாறியும் வரும், விளைச்சல் உண்டாகும். ஸோ அதுக்காக இவங்க வச்சுருக்கிற அந்த உணவு தானியம் கம்மியான உடனேயே பிள்ளைகள்லாம் கேட்குமா, 3 வேளை சாப்பாடை 2 வேளை சாப்பாடு ஆக்கிடுவாங்க. ஏன்னா நெல் இல்லையே. அப்போது இன்னும் கஷ்டமாகும்போது 2 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடு ஆகிடும். அப்போ பிள்ளைகள்லாம் அந்த வரப்பு ஓரத்தில் நின்று சொல்லுமா, அப்பா பசிக்குதுப்பா சாப்பாடு கொடுங்கன்னா, அந்த விதைக்கிறவன், அந்த விவசாயி இருக்கிறான்ல, அவன் கண்ணீரோடு அழுதுகிட்டே அந்த விதையை போடுவான். ஏன்? பசியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, இதை போட்டால் தான் நமக்கு விளைச்சல் வரும், இதை நம்ம விதைச்சி தான் ஆகணும். அப்போது கண்ணீரோடு விதைக்கிற சில சூழ்நிலைகள். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூட கண்ணீரோடு விதைக்கிற சூழ்நிலை இருக்குதா? நான் நிறைய ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அள்ளி தூவும் விதையை சுமக்கிற நீங்கள்
அழுது கொண்டு போகிறீர்களா? ஒரு நாள் வருகிறது, நீங்கள் விதைத்த விதைகளெல்லாம் 30, 60, 100 மடங்காக பெருக போகுது. நீங்கள் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்பி வரப்போகிறீர்கள். நான் இதை ப்ராஃபிட்டிக்கலாக சொல்கிறேன். இன்னைக்கு கடவுளுக்கு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கடன்லேருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரப்போகிறேன். இன்னைக்கு நீ பார்க்கிற அந்த எகிப்தியனை நீ என்றைக்கும் பார்ப்பதில்லை. கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை கர்த்தர் தருவார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஏசாயா 55:10 வாசித்து பாருங்களேன். ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அல்லேலூயா. இந்த வசனத்தையும் பாருங்க, அவர் எப்படி அழகா பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவிலிருந்து, ஒன்று சங்கீத புஸ்தகத்திலேருந்து கோட் பண்ணுறாரு, இன்னொன்று ஏசாயாவிலேருந்து கோட் பண்ணுறாரு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. எப்படி அதை வந்து ஆண்டவர் தராரு? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியா? மாரியும் உறைந்த மழையும். மாறினா மழை, உறைந்த மழைனா பனி, வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். மேலேருந்து இறங்கினது திரும்பி உடனே போயிருதா, வந்து தொட்டுட்டு போகுதா, இல்லை மேலே தங்குமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய வார்த்தையும் உங்கள் மேலே தங்கும். சொல்லுங்க ஆமென். தங்கும்போது என்னாகும்? உங்களுக்கு முளை கிளம்பி விளைய செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பார், புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே போகிறாங்கல்ல, அவங்களுக்கு விதையும் கொடுப்பார், புசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? நீதியின் விளைச்சலை ஆண்டவர் பெருக செய்வார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:12 இந்த நீதியின் விளைச்சல் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அநீதிக்காக விதைக்க கூடாது. எதுக்கு விதைக்க கூடாது? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீதிக்கென்று விதைக்கிறது தான் என்ன சொல்லுங்க? நீதிக்கென்று விதைக்கிறது தான் என்ன? நீங்கள் கொடுக்கறதுனால உங்களை கர்த்தர் நீதிமான்னு அழைப்பாரே, அதுக்கு பேர் தான் நீதிக்கென்று விதைப்பது. நீங்கள் கொடுக்கறதுனால கர்த்தர் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு? நீதிமான்னு சொன்னார்ல, ரைச்சியஸ்னஸ் சகையூக்கு கிடைச்சதில்ல அந்த நீதிமான்ற பேர். சங்கீதம் 112:9 வாரி இறைத்தான். அந்த நீதிக்கென்று விதைக்கணும். கையை உயர்த்தி அழுவையா சொல்றீங்களா? நம்ம விதைக்கும் போது கர்த்தருடைய நீதியின்படி விதைக்கணும், நம்ம நீதியின்படி விதைக்க கூடாது. நீதிக்கென்று விதைத்தால் தயவு கொத்ததாய் அறுப்பு அறுப்போம். நீதிக்கென்று விதைத்தால் அவருடைய தயவு நமக்கு சிறந்த அறுவடையை தரும். சொல்லுங்களேன் அல்லேலூயா சொல்றீங்களேன். Hallelujah. So righteousness for yourself, reap the fruit of unfailing love. Unfailing love. இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஏன்? கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும், அவரை தேட காலமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை வேணும்னு சொன்னால், உங்கள் காலியான கிரவுண்டை நீங்கள் பண்படுத்தி விதைக்க ஆரம்பிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. தேவைப்பிள்ளைகளே, ஓசியா 10:12 ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பூமிக்குரிய அர்த்தத்தையும் சொல்கிறேன். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விவசாயி அடுத்த விளைச்சலுக்காக அவன் விதைக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா?
தரிசா கிடக்கிற நிலம், எம்டியாக இருக்கிற நிலத்த ஏர் உழுது அதில் விசுவாசத்தில் விதைக்கிறதுக்கு பேர் தான் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பிரேக் அப் யோர் அன்பிளவுட் கிரவுண்ட், ஃபார் இட் இஸ் டைம் டு சீக் த லார்ட் அன்டில் ஹி கம்ஸ் அண்ட் ஷவர்ஸ் இஸ் ரைச்சியஸ்னஸ். ஒரு அல்லேலூயா. என்ன சொல்கிறாருங்க, தரிசு நிலத்தை பண்படுத்தி விதை விதைச்சிட்டு கர்த்தர் உங்கள் மேலே நீதியான மழையை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த கடைசி காலத்தில் இது அவரை தேட வேண்டிய காலமாக இருக்குது. எப்படி தேடணும்? விதைச்சிட்டு தேடணும். கொடுத்த பிறகு நான் விதைக்கிறேன்னு இல்லை, விதைச்சிட்டு தான் அறுவடை எதிர்பார்க்கணும். புரிஞ்சுதா? எனக்கு வரட்டும், நான் விதைக்கிறேன்னு இல்லை. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு அவருக்கு தந்தார். இந்த 100 மடங்கு எங்கே இருந்து வந்துச்சு? பஞ்ச காலத்தில் இருக்கிற விதைய விதைச்சதுனால வந்துச்சு. கையை உயர்த்தி ஒரு அலேலூயா சொல்கிறீங்களா? ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அப்புறம் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். உங்களுக்கு சொல்றேன், நீங்க பஞ்ச காலத்துல விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நல்ல காலம் வரும்போது நீங்க இன்னும் ஐஸ்வர்யமாகி இன்னும் ஐஸ்வர்யவானாக மாறி மகா பெரியவனாக கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீதிக்கென்று விதையுங்கள், நீதிக்கென்று விதையுங்கள், நீதிமானாய் விதையுங்கள். அதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பவுலப்போஸ்தலன் என்ன அழகாக இவங்ககிட்ட சொல்லிட்டு வர்றார் பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு விதையை அழைத்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுப்பார். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. கொடுத்த விதையை கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். கொடுத்த விதையை தான் கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஓ, ஹி வில் மல்டிப்ளை. உங்கள் நிலத்தில் 30, 60, 100 மடங்காக மாற அதை மல்டிப்ளை வர்த்திக்க செய்வார்னா மல்டிப்ளை பண்ணுவார்னு அர்த்தம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய சீடு இருக்குல்ல, உங்கள் விதை, அந்த விதைக்குள்ளே கர்த்தர் ஒரு கிரேஸ் வச்சுருக்கிறார். அந்த விதைக்குள்ளே கர்த்தர் ஒரு ஃபேவர் வச்சுருக்கிறார். அந்த ஃபேவரை அவர் மல்டிப்ளை பண்ண போகிறார். அந்த கிருபையை கர்த்தர் அதை பெருக பண்ண போகிறார். அந்த விதையை கொடுத்தார்ல, அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராம். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பனுடைய பிள்ளைகளே, 11 வசனத்தில் அவர் சொல்கிறார், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட். என்ன அழகாக அவர் எழுதியிருக்கிறார். யோர் ஜெனராசிட்டி will result in us thanking God. அப்படினா என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு காணிக்க வரும்போது அவங்க மக்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறத விட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? சம்டைம்ஸ் சில நேரத்தில் நம்ம கொடுத்துட்டு பாஸ்தர் என்னை ரொம்ப கண்டுக்கவே இல்லையே, நான் இவ்வளோ கொடுத்தேன், பாஸ்தர் என்னை வந்து ஒரு சரியாக சொல்லலையே. சில பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நான் கொடுத்தேன் பாஸ்தர் வந்து ரொம்ப அதை பற்றி சர்ச்சில் மென்ஷன் பண்ணல, ஒரு வார்த்தையும் பேரை சொல்லியிருக்கலாம். தேவப்பிள்ளையே, உங்கள் பெருமைக்காக கொடுக்கவே கூடாது. நம்ம கொடுக்கிறது வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நீதிக்கென்று கொடுப்பதுன்னா அப்படிதான்,
சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன், என் பேரை தயவுசெய்து சொல்லிடாதீங்க, என் பேரை சொல்லிடாதீங்க, என்னை சர்ச்சில் கூப்பிட்டு நிற்க வச்சிடாதீங்க, நான் இதை செஞ்சேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க பாஸ்டர், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ நான் சர்ச்சில் கர்த்தர் இதை ஒரு அருமையான குடும்பத்தார் மூலமாக இதை கொடுத்தாரு, அந்த குடும்பத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே கையவே தள்ளுவே சொல்கிறீங்களா? ஒரு மிக்சர் ஒன்று, ஆடியோ மிக்சர் கெட்டு போயிடுச்சு, அது வாங்கணுன்னும் போது அருமையான ஒரு அன்பு சகோதரி, நான் கண்ணீரோடு சொல்கிறத பார்த்துட்டு அவங்க உடஞ்சி போய் அவங்க எங்களுடைய ஆஃபீஸில் உங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அண்ணங்கிட்ட அழ வேண்டான்னு சொல்லுங்கள், எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவர் நல்லா ஊழியம் செய்யணும், அவர் அழ வேண்டான்னு சொல்லுங்கள், நான் அந்த மிக்சருக்கு நான் கருத்தரேன், எனக்கு ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும், ஊழியம் நல்லா நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அவ்வளோ வைராக்கியமாக அந்த மிக்சருடைய தொகையில் ஒரு 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 பாதி சதவீதம் அந்த சகோதரி மட்டுமே அவங்க பொறுப்பெடுத்து கொண்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இன்றைக்கி நாங்கள் இந்த எல்லா ஊருக்கும் வந்துக்கிட்டுருக்குறோம்ல, இதுக்கு ஸ்பீக்கர் தேவைப்பட்டுச்சு. கர்த்தர் சந்தித்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வரும்போது இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்குறோம்ல, எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரீம் அது குறைவில்லாமல் நிறைவாக வரும்படி ஒரு டிவைஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த டிவைஸ்க்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன். ஆண்டவர் அப்படியே அந்த தேவையை சந்திக்க போதுமானவராக இருந்தார். அந்த தேவையை சந்தித்த போது இப்பொழுது நான் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதில் ரெண்டு ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று பாருங்களேன், எப்போல்லாம் நம்ம கொடுக்குறோமோ தேவ நாமம் மகிமைப்படுகிறது. நீங்கள் கொடுக்கும்போது ஊழியக்காரன் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஆசாரியன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தின் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் கொண்டு வரும். சொல்லுங்களேன், ஆமேன். அதனால்தான் சொல்கிறாரு, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே, உங்களுடைய உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். அல்லேலூயா. யூ வில் பி என்ரிச்ட் இன் எவ்ரி வே ஸோ தட் யூ கேன் பி ஜெனரஸ் ஆன் எவ்ரி அக்கேஷன். வாவ், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா, உங்களை பலப்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸை அவர் என்ரிச் பண்ணிட்டு எல்லா நேரத்திலையும் நீங்கள் அள்ளி கொடுப்பதற்கு, நீங்கள் உதார குணமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் செய்கிற ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாஸ்தர் ஸ்தோத்திரம் பண்ணார்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரங்க அழக்கூடாது, உங்கள் பாஸ்தர் அழக்கூடாது. ஊழியக்காரங்க அழுதா ஆசாரியன், ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுக்கு சிறந்த உடையை கொடுத்தார். எதுக்கு? அதை பார்க்கும்போது மக்களுடைய நிலையை தான் பார்க்குறார். மக்களுடைய நிலையை இந்த அலங்கரிக்கப்பட்ட ஆசாரியனை பார்க்கும்போது அது மாதிரி மக்கள் அலங்காரமாக இருக்கணும்னு பார்க்குறார். இவர் அலங்கோலமாக இருந்தால் அவங்கள எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அப்போ இந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் ஜனங்க இவ்வளோவா கொடுத்தாங்களே உமக்கு ஸ்தோத்திரம், கையவே தள்ளுவியா சொல்கிறீங்களா? யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 35 20-22 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். ஏற்றவைகளை காணிக்கையாய் கொண்டு வந்தாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏற்றவைகள். எது தேவையோ அதை கொண்டு கொடுத்தாங்க. எது உங்கள் வீட்டில் யூஸ்டாக இல்லையோ, யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அதை கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு தேவையற்றதை நீங்கள் சர்ச்சுக்கு கொடுக்கறது இல்லை. சபைக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை காணிக்கையாய் கொண்டு வந்தார்களாம். 22 எழுதியிருக்குது, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் சரி, அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள்,
முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதை குறித்து பேசுவதற்கு நான் வெட்கப்படவில்லை, ஏனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், தவறாக நினைத்து கொள்ளாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய காசை ஊழியக்காரங்க ஒரு நாளும் உங்கள்கிட்டருந்து வாங்கணுன்ற இன்டென்ஷன்லாம் அவங்க பேசுகிறதில்ல. நீங்கள் கொடுக்கறது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. சொல்லுங்கள் ஆமென். அப்போ நான் இதை எவ்வளோ க்ளீன் ஹார்ட்டில் நான் பேசுகிறேன்றதை கர்த்தர் அறிவார். இவங்களை காணிக்க கேட்டபோது பணமாக கொடுக்காம நகையாக பொன் ஆபரணங்களை ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள். ஒவ்வொரும் பொண்ணை காணிக்கையாக செலுத்தினா, அப்போது இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? பணத்தில் மட்டும் இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்துலேயும் நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். நான் உதாரணமாக சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட கையில் காசு இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கர்த்தர் நிறைய நகையை கொடுத்து வச்சுருப்பார். சில பேர் நிறைய நிலங்கள் வச்சுருப்பாங்க. சபைக்கு இடம் இல்லைன்னும் போது நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒரு கிரவுண்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதுலேருந்து தானே கர்த்தர் கேட்பார். இல்லாதலேருந்து கர்த்தர் கேட்க மாட்டாரே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு 10 வீடு இருக்குது, ஒரு வீடை ஊழியத்துக்குன்னு கொடுங்க. கஷ்டம் இல்லை? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? நான் பேசுகிறது சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? பாஸ்டர் வந்து திருட மாதிரி அல்லது இந்த மிரட்டி அடியாள் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிறதுக்கு வராரா? உங்கள் வீடும் தேவையில்லை, உங்கள் நிறையும் தேவையில்லை, உங்கள் பணமும் தேவையில்லை. ஆண்டவருக்கு அவருடைய எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஏன்னா என் கை சுத்தமாக இருக்கு. நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், இன்னும் சர்ச்சை வாடகையில் தான் இருக்குது. ஆனால் ஊழியம் பல ஆயிரம் மடங்கு வளர்ந்துருக்கிறது. டெய்லி காலையிலையும் சாயந்தரம் ஊழியம் பண்ணுறோம், ஏராளமான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாட்டு எழுதுகிறோம், பாட்டு ஷூட் பண்ணுறோம். அந்த பாட்டு ஷூட் பண்ணும்போது அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும், ஆ இவர் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாரு, இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் தெரியும், என் மனைவிக்கு தெரியும். அவளுக்கு கல்யாணத்துக்கு போட்ட அவ்வளோ நகையும் கத்திருக்குன்னு கொடுத்துட்டான். எனக்கு போடுற ஒவ்வொரு மோதிரம், அதனால தான் என் ஒய்ஃப் இப்போ மோதிரமே போடுறதில்ல. ஏன்னா மோதிரம் போட்டாலும் என் கையில் நிற்கிறதில்ல, செயின் போட்டாலும் கழுத்தில் நிற்கிறதில்ல. கத்திருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் தான். ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும். ஏதாவது ஒரு ஸ்பீக்கர், இப்போது மிக்சருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா ஊருக்கும் நாங்கள் போயிட்டுருக்குறோம்ல, அதுக்கு சின்ன வீடியோ மிக்சர் அது வேணும்னு என் பசங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பா. அன்பானவருடைய பிள்ளைகளே, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆண்டவருக்காக செய்கிறதுல பாருங்களேன், இப்போது இந்த கேட்ஜெட்லாம் வாங்கி உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும்போது எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கிறது. நம்ம எதையாவது செஞ்சால் அதில் எங்கே விதைக்கணுன்றது ரொம்ப முக்கியங்க. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கே விதைக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தரேன் பாருங்களேன். எங்கே விதைக்கணும்? ஏசாயா 32:20. ஏசாயா 32:20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, எங்க விதைக்கணும்? நீர்வளம் பொருந்திய இடங்களில். நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடம் எங்க தெரியுமா? கர்த்தருடைய நதி பாய்கிற அவருடைய சபைதான். சொல்லுங்க அல்லேலூயா. நீர்வளம் பொருந்திய, அதான் சொல்றேன், நீங்கள் தேவனாலே நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் மாய்ஸ்ட் கிரவுண்டில் நல்ல நீர் வளம் பொருந்திய மண்ணில். அந்த விவசாயிகள் சொல்லுவாங்க, நஞ்சை புஞ்சை, அதாவது எந்த இடம் நீர் வளம் பொருந்தி இருக்குதோ அதை தான் அங்கே தான் விதைக்கிற சொல்கிறாரு.
கர்மார்த்தையுடைய பிள்ளைகளே, கத்த சொல்றாரு நீர்வளம் அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டான இடத்துல பார்த்து விதைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விதைக்கிற விதை நல்ல நிலத்துல விழுந்தா 30, 60, 100 பலன் கொடுக்கும். நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீங்க நீர்வளம் பொருந்திய இடத்துல விதைக்கிறதுனால கர்த்தர் உங்களை பாக்கியவான்னு சொல்ல போறார். He is going to call you blessed. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன், சில நேரத்தில் நம்ம விதைக்கிறதுக்கு பதில் வர்றது இல்லை. ஆகாய தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் 1:6 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னால், ஆகாய் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 1:6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். யூ ஏர்ன் வேஜஸ், சம்பளம் வாங்குறீங்க, ஆனால் அதை பொத்தலான பையில போடுறீங்க. இது ஒரு கர்ஸ், இது ஒரு சாபம். நிறையா விதைச்சு கொஞ்சமாக அறுத்தா என்னங்க அர்த்தம், பிஸ்னஸில் போடுறீங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, அந்த கடையில் லாபம் வரலன்னா தெர் இஸ் சம்திங் ராங். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பிரதர் மேலே மேலே லோன் வாங்கி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ், உங்கள் குடும்பத்துக்கு அது நல்லது இல்லை. உட்காந்து சிந்தித்து பாருங்கள், எந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனை இருக்குது. ஆகாய் 1:7 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். God wants you to sit and think about it. ஏன் திரளாக வச்சு கொஞ்சமாக வருது, ஏன் திரளாக வச்சு கொஞ்சமாக வருது. ஆகாய் 1:4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வீடு இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். God blessed us so that we can be a blessing to His church. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்ல, நல்ல கவனிங்க, இந்த சகரியா ஆகாய் இவர்கள் எல்லாம் எருசலேமிலே இடிக்கப்பட்ட கர்த்தருடைய தேவாலயத்தை திரும்பி கட்டப்போகிற அந்த தேவ பிள்ளைகளை, ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். ஜெருபாபேலும் ஆசாரியனாகிய இயேசுவாவும் கட்டும்போது இவங்க தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. அப்போது இந்த ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியலன்னு தெரியுதா உங்களுக்கு, ஆண்டவருடைய ஆலயம் பாழாய் கிடக்குது, அதை நீங்கள் கட்டுறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் உங்களுக்குன்னு விதைச்சிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் ஆலயத்தை கட்டணும் ஊழியத்தை கட்டணும்னு யோசிக்க மாட்டேன்றீங்களே, அதனால தான்ப்பா நீங்கள் திரளாக விதைச்சும் கொஞ்சமாக இருக்கிறீங்க. எதையாவது நம்ம கத்திருக்குன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த ஆகாய் 1:7-8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய இன்டென்ஷனை பாருங்கள், நீங்கள் ஒன்று பண்ணுங்கப்பா, மலையில் போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க, பில்ட் த சர்ச், நான் அது மேலே சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதே, நாம் கர்த்தருடைய வீட்டை கட்ட வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா. நம்ம ஆலயத்தை கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் வீட்டை கட்டுவார். தாவீது கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த நாத்தான் என்கிற அந்த தீர்க்கதரிசிக்கிட்டே அவர் சொல்கிறார், நான் மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், அவர் திரை சிலைக்கு கீழே இருக்கிறார், நான் கர்த்தருக்கு கட்டணும். உடனே கர்த்தர் முந்திக்கிட்டு வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன்,
நல்லா கவனிங்க, ஆண்டவர் தாவீது கிட்ட நான் உனக்கு வீட்டை கட்டுவேன்னு சொல்லும்போது அவருக்கு ஏற்கனவே வீடு இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏற்கனவே வீடு இருந்துச்சு. ஆனால் கத்தர் கட்டுவேன்னு சொல்கிற வீடு கையினால் செய்யப்பட்ட வீடு மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தையே கட்டுவேன்னு சொல்கிறார். எப்படி? ஒரு சந்ததி இல்லை, எத்தனையோ சந்ததி. எத்தனை சந்ததி தான்? இயேசு கிறிஸ்து வரைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஒன்று நாளாகும் 17 10 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. இவர் கட்டணும்னு உடனே தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். God will build. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய வீட்டை கட்டி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வீட்டை, உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார், உங்கள் சந்ததியை கட்டி எழுப்புவார், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை கட்டி எழுப்புவார். நான் பல தேசங்களுக்கும் போகும்போது பல குடும்பங்களில் ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். நான் அட்லாண்டா என்ற பகுதியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த தம்பி என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை சுற்றி காமித்தார். அழகான வீடு, பல அறைகள், மாளிகை மாதிரி இருந்துச்சு. அந்த தம்பி சொன்னார், அண்ணே என் தாய் ஒரு விதவை தாய், தனியாக எங்களை வளர்த்தார்கள், ஆனால் அவங்க எப்போதுமே சர்ச்சுக்கு கொடுக்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. சபையில் ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட என்ன இருக்குதோ கொடுப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க சம்பாதிச்ச சம்பாதித்தில் தான் எங்களையெல்லாம் பிள்ளைகளாகி எங்களை வளர்த்தாங்க. ஆனால் ஒரு நாளும் எங்களுக்காக சர்ச்சுக்கான்னு வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜோம் பண்ணி விசுவாசம் நிற்பாங்க, கர்த்தர் தேவையை சந்திப்பார். இன்றைக்கி பாருங்கண்ணே, நாங்கள் வந்து ஒரு 10 ரூமில் அம்மா, நான், தம்பி எல்லாரும் அதே அறையில் தான் படுப்போம், அதே அறையில் தான் நாங்கள் ட்ரெஸ் மாற்றுவோம், அதே அறையில் தான் சமைச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய வீடு, 10 இருக்குதுண்ணே இந்த வீட்டில், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அந்த தம்பி சொன்னபோது அவர் கண்ணீர் வடித்து சொன்னார், எங்கள் அம்மா அன்னைக்கு கர்த்தருக்காக நின்னதுனால கர்த்தர் எங்களுக்கு என்ன சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அம்மாவுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதார கடத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாவீர்கள். 2 Corinthians 9:12 இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவாக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாகும். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற இந்த காணிக்கையை நான் கொண்டு போய் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் குறைவில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த குறைவை எடுக்கிறது மட்டுமல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே சம்பூர்ண பலன். கையை வைத்து அல்லவியா சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவற்றிருந்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய ஸ்தோத்திரம் செய்ய சொல்ல வைக்க போறீங்க? அல்லேலூயா. நீங்கள் விதைக்கும் போது எல்லாம் பண்ணுவாங்க ஊழியக்காரங்களாம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, இதை வச்சு அந்த படை உயிர்ச்சி கூட்டங்களை பண்ண போகிறோம், இதை வச்சு ஃப்ரீடம் நடத்த போகிறோம். இந்த வருஷம் எனக்கு துண்டியாக துண்டிக்குது. இந்த கொரோனா கிரோனாலாம் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துலேயே ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் மார்ச், ஏப்ரல், மே மாதத்துலேருந்து அடி பொலி தட்டி தூக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. வெள்ளோட்டம் தான் இப்போது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது எல்லா பட்டணத்துலேயும் தீர்க்க தரிசனமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதோட முடிஞ்சிச்சு, மறுபடியும் நம்ம படைமுயற்சி கூட்டங்களை ஆரம்பிக்க போகிறோம். எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க, பாஸ்டர் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீடம் நடத்துங்க, பாஸ்டர் இங்கே வந்து 3 ஸ்பெஷல் மீட்டிங் வைங்க, நல்ல ஹீலிங், டெலிவரன்ஸ், தேவனுடைய நாமம், ஜீவனுள்ள நாமம் என்பதை இந்த பட்டணத்துக்கு சொல்லி ஆகணும், இந்த மாவட்டம் அறிய வேண்டும். இயேசுவே மெய்யான தெய்வம், செய்ய போகிறாரு பாருங்க ஆண்டவர். அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த டீம் வந்து டே அண்ட் நைட்டு உழைச்சி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு பெரிய வாஞ்சம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
ஒரு 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 ரெண்டு அல்லது மூணு ட்ரக்கு வாங்கி வைக்கணும். அதில் ஃபுல்லாக அந்த பெரிய ஸ்டேஜ் அதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். எந்த ஊரில் மீட்டிங் கேட்டாலும் 5 பைசா செலவு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லாம் நம்மளே போய் ஸ்டேஜை போட்டு லைட்ஸை போட்டு ஸ்பீக்கரை போட்டு அங்கே நம்மளே நடத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விளைச்சலை எடுக்கணுங்க. இப்படி தாங்க இந்த ரெய்னார்ட் பாங்கேன்னு இருக்கிறார்ல, அந்த ரெய்னார்ட் பாங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் எழுப்புதலை பார்க்கணும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டார், எனக்கு ஆப்பிரிக்காவை தாங்க ஆண்டவரே, அதுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் சந்திங்க ஆண்டவர். அவருக்கு ஸ்பீக்கர்ஸ் ஜெர்மனி தான் டிசைன் இன்ஜினியரிங்கில் நம்பர் 1. சிறிய ஸ்பீக்கரை வச்சு அநேக லட்சங்களை எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த நல்ல ஸ்பீக்கர்ஸை கொண்டு வந்து வச்சார். பாருங்கள், இவருடைய விசுவாசம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா முடிகிறதுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பாரு. லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டத்துக்கு வரப்போகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிற நாட்கள் தூரமாக இல்லை. கத்தர் அந்த பென்னிஹின் ரெய்னார்ட் பாங்கே பார்த்த எழுப்புதலை நம்முடைய இந்தியாவில் கொண்டு வரப்போகிறார். அதுக்கு தான் நான் ஆயத்தமாகி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா ஊருக்கும் போய் கூட்டம் நடத்தி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எழுப்புதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் ஓட போகிறோம். சொல்லுங்கள், அல்லேலூயா. பட்டணம் பட்டணமாக கத்தர் அசைக்க போகிறார். அப்படி தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பண்ணார். பிலிப்பு போனார், ஸ்தேவான் போனார், பட்டணத்தையே அசைச்சாங்க. பட்டணம் முழுசும் ரட்சிக்கப்பட்டுச்சு, பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான். அல்லேலூயா சொல்கிறீங்களா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டாங்கன்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. அந்த மாதிரி பட்டணத்தை குலுக்க போகிறார். நான் சொல்கிறது கேளுங்க, செத்தவன் ஒருத்தர் ஏஞ்சிட்டானா போதுங்க, எல்லா பட்டணத்துலேயும் கத்தர் அதை செய்ய ஆரம்பிச்சிருவார். எங்கெல்லாம் அற்புதம் நடக்குதோ ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க வரப்போகிறாங்க. அவ்வளவுதான், இது நடக்க போகுது. ஆனால் இதுக்கு தேவை, இது இந்த இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கும் போது, நீங்கள் இதை கொடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவான், சம்பூர்ண பலன் வரப்போகுது. அல்லேலூயா சொல்கிறீங்களா? 13 2 Corinthians 9:13, அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலோடு அறிக்கையிடுகிறதின் நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள், யார், எருசலேமில் இருக்கிற அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் கத்தருக்குன்னு கொடுக்கும்போது அந்த ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பானா? அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்தது சொல்லுவான், ஆண்டவரே என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்கள் செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த அந்த குடும்பத்தை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். அவன் மனம் நிறைஞ்சு உங்கள் ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்கள் நாசமாக போவீங்களா? இல்லவே இல்லை. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உங்களை தேடி வர்றோம். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் அளித்த மிகுந்த விசேஷத்த கிருபை நிமித்த உங்க பேர் என்ன மாதிரி இருக்கிறாங்க? வாஞ்சியா இருக்கிறாங்க. கொரிந்த சபை, பா, எருசலேமில் எல்லாரும் எப்படி பேசியிருப்பாங்களே, கொரிந்த சபை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொரிந்த சபை மாதிரி வராதியா? கொரிந்த சபை எப்படி கொடுத்தாங்க, இந்த மக்கதோனியா சபையார் எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஊழியம் நடக்குது, காரணம் அந்த மக்கதோனியா சபை அப்படி கொடுத்தாங்கப்பா. இந்த கொரிந்த சபை பயங்கரமாக கொடுத்தாங்கப்பா. அதனால தான்ப்பா இன்றைக்கி ஊழியம் நல்லா நடக்குதுன்னு சொல்லி எருசலேம் அப்போஸ்தல ஹெட் ஆஃபீஸ் அங்கேருந்து எல்லா ஊருக்கும் சுவிசேஷம் போயிருக்குது. கையை உயர்த்தி அழுவியா சொல்கிறீங்களா? அதனால் உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் என்ன மாதிரி இருக்கிறாங்க? வாஞ்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறாரு, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் காணிக்க கொடுக்கும்போது ஊழியக்காரனும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவான், தேவன் அருளிய
சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கொடுக்கல, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மாபெரும் ஆசீர்வாதம். சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத ஈவு. இங்கிலீஷில் போட்டிருக்குது, தேங்க்ஸ் பி டு காட் ஃபார் இஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். விவரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட். கிஃப்ட்னா என்னங்க? கிஃப்ட்னா என்னங்க? உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களா? இலவசமாக வந்துச்சா? கிஃப்ட்னா இலவசம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் கிஃப்ட்டு தான், இலவசமாக தான். கையை வைத்து அள்ளியா சொல்கிறீங்களா? நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, ஓ நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பண்ணுறேன். வேலை பண்ணுறதுக்கு உடம்பில் பலத்தை கொடுக்குறவர் அவர். நான் சம்பாதித்த என்னுடைய கை பிரயாசம்னு சொல்லவே கூடாது. தேவனுடைய கிருபை, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் ஊழியக்காரர்களை ஸ்தோத்தரிக்க வைத்தார். உங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேலே வாஞ்சியாக இருக்கிறார்கள். கையை உயர்த்த அழுவியாக சொல்கிறீங்களா? என்னுடைய பர்த்டேக்கு ஒரு அருமையான தங்கச்சி, எங்கள் அண்ணன் பர்த்டேக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி குன்னூர்லேருந்து எனக்கு வர்க்கி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்கே சாப்பிட்ற மாதிரி வர்க்கி அனுப்பி வச்சுருந்தாங்க. சந்தோஷமாக எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற தம்பிமார் எல்லோரும் சாப்பிட்டாங்க அந்த வர்க்கி. சரி, நாங்கள் ஊழியத்தை ஊட்டியில் முடிச்சுட்டு திரும்பி கீழே வரும்போது பாதையில் பார்த்தா அவங்க வீடு இருக்கு. அவங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு கேட்டாங்க, நீங்கள் வரீங்களே அண்ணா, ஒரு நிமிஷம் கால் வந்துச்சுட்டு போங்க. அவங்க வீட்டில் என்டர் பண்ணி ஆசீர்வதிக்கும் போது அந்த கணவனும் மனைவியும் சொல்கிறாங்க, அண்ணே நாங்கள் உங்களை தூரத்துலேருந்து பார்த்து நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு இந்த வர்க்கியை அனுப்பி வைக்கும்போது உங்கள் பர்த்டேக்கு ஆண்டவரே அண்ணன் வந்து எங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் ஜோம் பண்ணோம் பாஸ்டர். எங்கள் வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு யாரையும் நாங்கள் கூப்பிடல. நாங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆகவே எங்களால் ரொம்ப யாரையும் கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, மனசு குமுறிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை எங்கள் வீட்டுக்கு வர வச்சுருக்கிறார். என்ன ஆச்சரியம்! சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீட்டில் கால் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணி போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் என் மனசில் ஓடுது, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கனம் பண்ணும்போது அவங்கள எவ்வளோ மனசில் வச்சு கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேல் கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறார். உங்கள் மேல் கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாஞ்சையாக இருப்பாங்க, உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சையாக இருப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். என்னைக்கு உங்கள் இருதயம் கர்த்தரை பிரியப்படுத்தணும், ஆலயத்தை கட்ட வேண்டும்னு மாறுதோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ரொம்ப வாஞ்சையாக இருப்பார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சத்தமாக அல்லேலூயா சொல்கிறீங்களா? இப்பொழுது கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் வந்து கொடுக்கிற இந்த பகுதியை குறித்த செய்தியை உங்களுக்கு நான் உண்மை உள்ளவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவனாய் போதித்திருக்கிறேன். இப்போ உங்கள் டர்ன். ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் உள்ளத்தில் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, உங்கள் சபைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, அல்லது யாராவது ஒரு ஏழைக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, அதை நினைவுக்கு கொண்டு வாங்க. அதை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இதோ அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது,
The harvest is ready. Harvest is ready. Laborers are few. Harvest is ready. அறுவடைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்பு மிகுதி. அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். தேவப்பிள்ளையே, நான் மனவிட்டு சொல்கிறேன், நிறைய ஊழியம் செய்ய ஆசைப்படுறோம். முப்பது பேர் ஊழியம் பண்ணுறாங்க ரூபா ஊழியத்தில், ஆனால் இன்னும் எனக்கு மேகசின் எழுதுறதுக்கு, மேகசின் டைப் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வேணும். அஞ்சு ப்ரேயர் வாரியருக்கு சம்பளம் கொடுத்து நான் வைக்கணும்னு விருப்பப்படுறேன். இன்னும் நாலு பாஸ்தருக்கு நல்ல சம்பளம் கொடுத்து சபை மக்களை விசாரிக்கிறதுக்கு அவர்களை வைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். சண்டே சண்டே இப்போ வந்து மியூசிக் வாசிட்டு போகிறாங்களே, அந்த வாலிப தம்பிமார, அப்பா உங்களுக்கு மாதம் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உங்கள் வீட்டை நான் சம்பளம் கொடுக்குறேன்ப்பா, இசை வாசிக்கிற நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே உட்காந்து டெய்லி பாட்டு கம்போஸ் பண்ணுங்கள், டெய்லி வாசிங்க, டெய்லி ஆராதிங்க, அதை லைவாக டிவியில் போடலாம், உங்களுக்கு மாதம் மாதம் நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு. நிறைய இளம் போதகர்களுடைய பிள்ளைங்க, இளம் வாலிபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு வர்ஷிப் ஸ்கூல் நடத்தணும்னு ஆசையாக இருக்குது. அவங்க தங்குறதுக்காக ஒரு இடம், அவங்கள அப்படியே ஃபுல்லாக ஊழியர்களை, ஊழியர்கள் பிள்ளைகள் ஊழியத்தை வெறுக்கும்படி பிசாசு அவங்க மைண்டில் ஏற்றி வச்சுருக்கிறான், அதையெல்லாம் உடச்சி உங்கள் அப்பாவோட நிற்கணும், உங்கள் அப்பாவோட சேர்ந்து நின்று வர்ஷிப் பண்ணணும். என் பிள்ளைங்க எப்படி என் கூட நிற்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பிள்ளைகள், கத்தருக்காக வைராக்கியமாக எழும்புறவங்களை கீபோர்டில், ரெக்கார்டிங்கில், டிசைனிங்கில், கிட்டார் வாசிக்கிறதுல, எல்லாத்துலேயும் கேமரா, வீடியோ, ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு பைபிளையும் சொல்லி கொடுத்து அவங்கள பயங்கரமான பராக்கிரமசாலிகளாக எழுப்பணும். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறதுக்கு ஆண்டவர் நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதைக்கிறவர்களை எழுப்புவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வீட்டை கட்ட போகிறேன், நீ என் வீட்டை கட்ட போகிறீங்க, நான் கர்த்தருடைய வீட்டை கட்டுவேன், கர்த்தர் என் வீட்டை கட்டுவார். தகப்பனே, இந்த வேளையிலே என்னுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதமான மழை இறங்கி வருவதாக, ஆசீர்வாதமான மழை இறங்கி வருவதாக, இவர்கள் விதைக்கிற எல்லா விதையும் ஆயிரம் மடங்காய் பெருகுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடம் கடனிலே இதுக்கு மேலே போகவே கூடாது. எல்லா கடனையும் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்ணுறேன். கடன் பிரச்சனை இருக்கவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் இப்போ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி வருவதாக. ஷடதலபா ரிபாலா செக்கேரபியான், இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த அன்பு சகோதரனும் சகோதரியும் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு திருப்பு முனையின் மாதமாக கர்த்தர் நீர் நியமிப்பீராக. சூப்பர் நேச்சுரல் டெட் கேன்சலேஷனை பேசுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடனை ரத்து செய்கிற தேவனுடைய வல்லமையை பேசுகிறேன். அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. இப்பொழுதே அந்த கடன் பிரச்சனை மாறுவதாக. ஆண்டவரே, அடகு கடையில் கொண்டு போய் நகையெல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல நாள் வரும்போது நகை இல்லாமல் நிற்கிறார்களே, டூப்ளிகேட்டை வாங்கி போடுற சூழ்நிலையாக இருக்கிறது, மனசு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார்களே, என் அன்பு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை தருவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய நகையை விடுவிப்பீராக.
ஆண்டவரே லோன் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கடினமாய் உம்மிடத்துல போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் அந்த லோனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி போடுங்க. அந்த லோனை கட்டுவதற்கான திராணியை நீங்கள் கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அள்ளி கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேனப்பா. கர்த்தருடைய வீட்டை கட்டுவதற்கு கையை நீட்டினவங்களை ஆசீர்வதிக்கிறேப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இருதயம் துடிக்கிற வாஞ்சையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தங்களுக்கு விருப்பம் உண்டானது போல அதை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளுடைய திருமண செலவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீட்டை தாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை தாங்கப்பா. கணவன் மனைவி ரெண்டு பேருடைய கரத்தையும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. புதிய பிஸ்னஸை தாங்க ஆண்டவரே. பெரிய வாசல்களை திறந்து கொடுங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை மனதாரன ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகல நற்கிரியைகளிலும் பெருகுதலாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை உங்களில் பெருகுகிறது. உங்க சிரசின் மேலே போற அபிஷேகம் இறங்கி வருகிறது நான் உணர்கிறேன். உங்க மேல அவருடைய கிருபை வருகிறது. அதிகாலையில் வருகிற அவருடைய பணி, அந்த பணி, தயவின் பணி உங்க சிரசின் மேல் வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு நீதியின் விளைச்சலை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா அப்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நீங்கள் செய்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமே ஆமே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி ரூவா ஊழியங்கள், எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.